ஜே ஜே டுடே தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. 27 நட்சத்திரங்களில் 5வது இடத்தில் இருப்பது மிருகசிரிச நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய தொழில், குடும்ப வாழ்க்கை, இவர்கள் பிறந்தது முதல் கடைசி வரை திசை பலன்கள் என்ன என்பதைத்தான் இந்த கண்ணொளி நாம் பார்க்கப் போகிறோம். இந்த சேனலை இப்போதுதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம், இயற்கை வாழ்வியல் முறைகள் போன்றவற்றை நாங்கள் இதில் வழங்க உள்ளோம். இந்த காணொலி அனைத்தும் நீங்கள் தவறாமல் பார்ப்பதற்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த மிருக சீரிச நட்சத்திரத்தின் வடிவம் மானின் தலைவடிவத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். மிருகசிரீச நட்சத்திரத்தின் மிருகம் பாம்பு ஆகும். இந்த மிருகசிரீச நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் முருகப்பெருமானின் அம்சமாகவும் திகழ்கிறது. இது ஒரு பெண் நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தின் 1 பாதம் மற்றும் 2 பாதமும் சுக்கிரனின் ராசியான ரிஷபத்திலும், 3 பாதம் மற்றும் 4 பாதங்கள் புதனின் ராசியான மிதுனத்திலும் அடங்கும். அதனால் முதல் 2 பாதத்தில் பிறப்பவர்கள் ரிஷப ராசிக்காரர்களாகவும், 3 பாதம் மற்றும் 4 பாதங்களில் பிறப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்களாகவும் இருப்பார்கள். இந்த மிருக சிரிசனுடைய அதிபதி செவ்வாய் என்பதால் அசாத்திய துணிவு இவரிடம் இருக்கும். யாருக்கும் பயப்படாத குணம். எதிலும் வேகம் உள்ளவராகவும், கோபம் அதிகம் நிறைந்தவராகவும், சுறுசுறுப்பும் தைரியம் மிக்கவராகவும், எதிலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள போராடும் குணம் போன்ற குணாதிசயங்கள் இவரிடம் அதிகம் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே இனப்பற்றும் மொழிப்பற்றும் அதிகளவு இருக்கும். இவர்கள் வெளிநாடு சென்றாலும் கூட தனது தாய்நாட்டை மறக்காதவர்களாகவும், தாய்நாட்டிற்கு துரோகம் செய்யாதவர்களாகவும் இருப்பார்கள். யார் தவறு செய்தாலும் அந்த தவறை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தயக்கமின்றி அந்த தவறை தட்டி கேட்கும் தைரியம் நிறைந்தவராக இந்த மிருகசிரீச நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இவருக்கு முன்கோபம் அதிகம் இருந்தாலும் மற்றவரிடம் தாழ்ந்து நடக்கும் குணம் இயல்பாகவே இவருக்கு இருக்கும். குடும்பம் என்று பார்த்தால் பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தங்களின் கடின உழைப்பின் மூலமாக நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய திருமணம் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்பவே நடைபெறும். இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல வசதி நிறைந்த குடும்பத்திலிருந்து வந்தவராக இருப்பார்கள். இவருடைய வாழ்க்கை துணை மீதும் இவர்கள் குழந்தை மீதும் அளவு கடந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக மிகவும் பாடுபடுவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் விட்டு கொடுக்கும் குணம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். முன்பின் தெரியாத 3 நபரிடம் விட்டு கொடுத்து போகும் குணமுடைய இவர்களுக்கு தனது வீட்டில் உள்ளவர்களுக்கு விட்டு கொடுத்து போகும் குணமற்றவர்களாக இருப்பார்கள். இதனாலேயே குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். முடிந்தவரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நலம். இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம். இந்த நட்சத்திரம் இரட்டை நட்சத்திரமாக பிரிந்திருக்கும் அமைப்பினால் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு இருதார குற்றம் உருவாகும். 2 முறை திருமணமாகும் விதியை இது ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு தாய் வழியில் நிறைய சொத்துக்களும் வசதிகளும் வந்து கொண்டே இருக்கும். படிக்கும் காலங்களில் ராகுதிசை வரும். இதனால் படிப்பில் தடை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஆசானிடத்தில் கருத்து வேறுபாடுகள் உருவாகும். குருவினுடைய சாபத்தை பெற்றிருக்கும் நட்சத்திரம் என்பதால் கல்விகளில் உயர்ந்த நிலையை அடைந்து விடாமல் போகும் சூழலும் உருவாகும். சம்பாதிப்பதிலும் இரட்டை நிலைதான் இவர்களுக்கு இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலர் உயர்ந்த பதவி, சிறந்த தொழில், இப்படி உயர்வான இடங்களில் இருந்து நல்ல வருமானத்தையும் நல்ல சம்பாத்தியத்தையும் பெறுவார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலரோ சாதாரண தொழில் செய்து அதிக வருமானம் பெற முடியாமலும் அடிமை வேலைக்கு சென்று மிக குறைந்த வருமானம் ஈட்டுவர்களாகவும் இருப்பார்கள். இதற்கு காரணம் இந்த நட்சத்திரம் இரட்டை மனோநிலை கொண்ட நட்சத்திரமாகும். 2 ராசிகளுக்கு பாதி பாதியாக பிரிந்து விடுவதால் இந்த நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகும். இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் குரு சுகத்துவத்தை செய்யாத கிரகம் என்பதால் வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். இவர்களுக்கு நடுத்தரமான வயதின் போது குருவினுடைய திசை நடக்கும். இந்த திசையில் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒழுக்கம் தவறாமல் நடந்து கொள்வார்கள். இவருக்கு இயற்கையாகவே கற்பூர புத்தி உண்டு. எதை சொன்னாலும் அதை அப்படியே செய்து விடுவார். அது இவர் வேலை செய்யும் இடத்தில் இவருக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இசை மீதும் பாடல்கள் மீதும் நாட்டியம் நாடகம் மீதும் அதிக ஆர்வம் இருக்கும். ஒரு சிலர் அரசியலிலும் சட்டத்துறையிலும் புகழ்பெற்று விளங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாதி பேர் அதிகம் வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள். இன்னும் பாதி பேர் மிகுந்த வசதி குறைவானவர்களாக இருப்பார்கள். நடுத்தரமாக மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் பெரிதாக யாரும் இருக்க மாட்டார்கள். இது இந்த நட்சத்திரத்தினுடைய விதி. வசதி குறைவான வாழ்க்கையை வாழ்வர்கள் கூட தனக்கு பெரிதாக எந்த குறையும் இருக்காது. பணம் படிப்பு போன்றவற்றில் குறைவான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை கூட நிறைவான வாழ்க்கையாகவே இவர்கள் வாழ்வார்கள். இந்த நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்குரிய கிரகமான சுக்கிரனின் ஆதிக்கத்துக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள். இதனால் அழகான கண்கள் உடையவர்களாகவும் நீண்ட புருவம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். மிருகசீரிச நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்தவராகவும் துணிச்சல் நிறைந்தவராகவும் இருப்பார்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் உடையவராகவும் இருப்பார்கள். சவாலான காரியங்களை கூட துணிந்து செய்து காட்டுவதில் விருப்பம் அதிகம் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் எதையும் ஒரு லட்சியமாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த லட்சியத்தை அடைந்தே தீர்வார்கள். இவர்கள் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை பார்க்கும் எந்த வேலையும் விரும்ப மாட்டார்கள். சொந்த தொழில் செய்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும். இவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பார்கள். அரசியல் மற்றும் வழக்கறிஞர் தொழிலில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள். மிருகசீரிசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். இதனால் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரக்க குணம் அதிக அளவு இருக்கும். தான தர்மம் செய்வதில் அதிக விருப்பம் இருக்கும். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள். வாழ்க்கையில் இவர்களது சொந்த முயற்சியால் முன்னேறுவார்கள். இவர்களிடம் யார் பழகினாலும் ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு எல்லாம் பார்க்க மாட்டார்கள். நல்ல குணம் படைத்தவர்களாகவும் பொய் பேசாதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு ஓவியம் வரைவதிலும் சிற்பம் வடிப்பதிலும் கதை கவிதை எழுதுவதிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கும். அரசாங்க பதவி கிடைக்க இவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இவர்கள் திகழ்வார்கள். மிருகசீரிசம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். இதனால் இப்போதும் எளிமையான வாழ்க்கையே அதிகம் விரும்புவார்கள். தேவையில்லாத சண்டை சச்சவர்களுக்கு போக மாட்டார்கள். நல்ல வசீகரமான முகத்தோற்றமும் அழகான எழுத்தாற்றலும் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களையும் மிகவும் அன்பு கொண்டு பார்த்துக் கொள்வார்கள். குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் அன்பும் கொண்டவர்களாக இவர்கள் விளங்குவார்கள். மிருகசீரிச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார். இதனால் ஒரு சிலருக்கு சிறு வயது வாழ்க்கை சிரமங்கள் நிறைந்த வாழ்க்கையாக அமையும். இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். இதனால் எங்கு தவறு நடந்தாலும் தட்டி கேட்கும் தைரியம் அதிகம் இவருக்கு இருக்கும். இவருக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு அதிகம் இருப்பதால் நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இவர் சிறந்த பேச்சாளராகவும் இவருடைய பேச்சாற்றலால் யாரையும் அடக்கி ஆளக்கூடிய திறன் இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். அதே போல தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கி கொடுப்பார்கள். இந்த நட்சத்திரத்தினுடைய திசை பலன்கள். மிருகசீரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வருவது செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை மொத்தம் 7 ஆண்டுகள். இந்த செவ்வாய் திசையின் போது இந்த நட்சத்திர அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். இதனால் இந்த குழந்தை பிறந்தவுடன் நிச்சயமாக இந்த குழந்தையினுடைய தகப்பனார் சொத்துக்களை வாங்கக்கூடிய யோக அமைப்புகளும் உருவாகும். இந்த செவ்வாய் திசையின் போது எதிலும் பரபரப்பு இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சில நன்மைகள் உருவாகும். அடுத்து இரண்டாவதாக வரக்கூடிய திசை ராகு திசை. இந்த திசை மொத்தம் 18 வருடங்களாகும். இளமை காலத்தில் ராகு திசை வருவதால் ராகு படம் பெற்றிருந்தால் மட்டுமே நல்ல கல்வியை பெற முடியும். இல்லை என்றால் கல்வியில் சிறந்து விளங்க முடியாது. கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசான் இடத்தில் பகை உண்டாகும். முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் கெட்ட நண்பர்களின் சேர்க்கையால் அவப்பெயர்கள் உருவாகும். இதனால் பெற்றோர்களிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் உருவாகும். அடுத்ததாக மூன்றாவது வரக்கூடியது குருதிசை. இந்த குருதிசையின் போது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீட்டு மனை வீடு தோட்டம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே போல செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் கிடைக்கும். அடுத்து நான்காவதாக வரக்கூடிய திசை சனி திசை. இந்த சனி திசையின் போது சனி பலம் பெற்றிருந்தால் சமுதாயத்தில் நல்ல பெயரும் புகழும் உருவாகும். இந்த சனி திசையின் போது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலில் அதிகப்படியான வருமானங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தேவைக்கு அதிகமான சொத்து சேர்த்து வாழ்க்கையின் உச்சத்தை தொடக்கூடிய சூழல்கள் உருவாகும்.
இந்த மிருக சீரியஸ் நட்சத்திரத்தின் ஸ்தல மரம் கருங்காலியாகும். இந்த மரத்தை இவருடைய கையால் நட்டு நீரூட்டி வளர்த்து வரும்போது அந்த செடி வளர வளர இவர்களும் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போல காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய ஜேஜே டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.